அதன் அடிப்படையில் போலீசார் அவருடைய செல்போனை தொடர்பு கொண்டவர்கள் குறித்து விசாரணை நடத்தினார்கள் அதில் கண்ணக்குடியை அடுத்த சீதானூர் சமத்துவபுரத்தை சேர்ந்த கொத்தனாரான கண்ணன் அமல செல்வியிடம் அடிக்கடி பேசியது தெரியவந்தது அவரை பிரித்து விசாரித்தல் தான் அமல செல்விக்கும் அவருக்கும் கள்ள தொடர்பு இருந்துள்ளது என்றும் அமல அவர் கொலை செய்ததும் தெரியவந்தது இதைத் தொடர்ந்து போலீசார் கண்ணனை கைது செய்து சீத்தானூர் காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்றனர் அங்கு அமல செல்வி காணாமல் போன அன்று உடுத்திருந்த ஊதா நிற சேலை மற்றும் எலும்புக்கூடுகள் கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து நேற்று சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி தடவியல் இயக்குநரான டாக்டர் நடராஜன் ராமநாதபுரம் தடவியல் நிபுணரான வனிதா திருராவணை துணை போலீஸ் இன்ஸ்பெக்டரான புகழேந்தி கணேசன் மற்றும் சிலர்கள் அந்த காட்டுப்பகுதிக்கு சென்று கொலை செய்யப்பட்ட அமல செல்வியின் எலும்புக்கூடுகள் மண்டை ஓடு சேலை தலைமுடி போன்றவற்றை டிஎன்ஐ சோதனைக்காக சேகரித்துக் கொண்டனர் பின்னர் அந்த இடத்திலேயே பிரேத பரிசோதனையும் நடத்தப்பட்டது அந்த சம்பவம் தொடர்பாக கண்ணனும் பரபரப்பான வாக்குமூலமும் அளித்துள்ளார் குறித்து போலீசார் தெரிவித்தது என்னவென்றால் அமல செல்விக்கும் கண்ணனுக்கும் சுமார் எட்டு ஆண்டுகளாகவே கள்ளத்தொடர்பு இருந்து வந்துள்ளது கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விபத்தில் குறைவு ஏற்பட்டு வீட்டில் இருந்து விட்டதால் கண்ணனுடன் இருந்த அந்த பழக்கத்தை அமல செல்வி நிறுத்தி கொண்டார் இந்நிலையில் தான் தன்னிடமிருந்து பணம் மற்றும் பொருட்களை பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதுடன் வேறு நபருடன் அமல செல்வி கள்ளத்தொடர்பு வைத்திருப்பதாக கண்ணன் சந்தேகமடைந்தார் இதனால் ஆத்திரமடைந்த அவர் கொலை செய்ய திட்டமிட்டு கடந்த எட்டாம் தேதி அமல செல்வியை செல்போனில் தொடர்பு கொண்டு தேவக்கோட்டைக்கு வர சொல்லியுள்ளார் பின்னர் அவரை சீதானூர் காட்டுப்பகுதிக்கு பகுதிக்கு அழைத்து சென்று உல்லாசமாகவும் இருந்துள்ளார் அதன் பின்னர் தான் அவரது கழுத்தை நெறித்தும் கொலை செய்து காட்டு பகுதியிலேயே உடலையும் போட்டுவிட்டு வந்துள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க